தீபாவளி பண்டிகையை ஒட்டி சக்கம்பட்டியில் காட்டன் சேலைகள் உற்பத்தி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆண்டிப்பட்டியில் நடைபெற்று வரும் சேலை உற்பத்தி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டி, டி சுப்பலாபுரம் உள்ளிட்ட பகுதியில் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழில் அதிகம் நடைபெறுகிறது. இங்குள்ள ஒவ்வொரு விசைத்தறியிலும் நாள் ஒன்றுக்கு 4 சேலைகள் வீதம், சுமார் 2000 மேற்பட்ட சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் சேலைகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. 100% காட்டனில் உற்பத்தி செய்யப்படும் சக்கம்பட்டி, டி சுப்பலாபுரம் சேலைகளுக்கு பெண்களிடம் எப்பொழுதும் நல்ல வரவேற்பு உள்ளது. நாங்கள் இங்கே காட்டன், பாலிகாட்டன் சேலைகள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தீபாவளியை முன்னிட்டு வந்து புது ஐட்டங்கள் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்டாங்கி புட்டா சேலை, அப்புறம் வந்து சில்க் காட்டனில் புது ஐட்டம் சுங்குடி சேலைகள் நிறையா பண்ணுறோம். அதே மாதிரி பாலிகாட்டன்லேயும் நிறையா சில்க் காட்டன் வெரைட்டியில் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருக்கல் புட்டா சேலைகள் இதெல்லாம் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. தீபாவளியை முன்னிட்டு சேல்ஸ் நல்லாவே இருக்குது. லாக்டவுன் இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நல்லபடியாக வியாபாரம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு பேமெண்ட் அது மாதிரி நல்லபடியாக வரும். இந்த தீபாவளி வந்து நல்லபடியாக சிறப்பாக அமையும்னு எதிர்பார்க்குறோம். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான சேலைகள் உற்பத்தி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சக்கம்பட்டி, டி சுப்பலாபுரம் விசைத்தறி கூடங்களில் இரவு பகலாக சேலை உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புது புது டிசைன்களில் புடவைகள் வடிவமைக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு சரிகை புட்டா, சில்க் புட்டா, எம்போஸ்ட், சில்க் காட்டன், டிசைனர் சேலை, புட்டா பார்டர், காத்தாடி புட்டா உள்ளிட்ட டிசைன்களில் ஃபேன்சி காட்டன், சுங்குடி, ஜரிகை காட்டன், செட்டிநாடு பிளைன் உள்ளிட்ட 150 மேற்பட்ட புதிய டிசைன்களில் சேலைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தியாகும் சேலைகள் மொத்த விற்பனையில் ரகத்தை பொறுத்து ஒரு சேலை 250 முதல் 2000 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நெசவு தொழில் மூலமாக காட்டன் சேலைகள் வந்து இப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக புது ரகங்கள் நிறையா உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமில் புட்டா போட்ட சேலைகள், கட்டமில் வந்து ஜரிகை புட்டா போட்ட சேலைகள், அப்புறம் வந்து எம்போஸ்டு சேலை, எம்போஸ்ட்லேயே வந்து பிளைன் எம்போஸ்டு, செக்கடி எம்போஸ்ட் சேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக வந்து செட்டிநாடு காட்டன் சேலைகள், சுங்குடி சேலைகள், அப்புறம் வந்து பாலிகாட்டன் சேலைகள்லாம் வந்து பெருமளவு நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த 1 தான் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அதே மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா வந்து விற்பனை வந்து பெருமளவு குறைஞ்சிருக்குது. இந்த தீபாவளியை நம்பி நாங்கள் பெருமளவு முதலீடு பண்ணி நிறையா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரோனா ஊரடங்கால் முடங்கியிருந்த நெசவு தொழில் தற்போது சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. மேலும் கொரோனா ஊரடங்கு காரணமாக சூரத் நகரில் இருந்து இந்த ஆண்டு சேலைகள் விற்பனைக்கு வராததால் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் சேலைகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் சேலை தயாரிப்போர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பெண்களை கவரும் வகையில் புதிய டிசைன்களில் சேலைகளை உற்பத்தி செய்வதில் நெசவாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தயாரிக்கப்படும் சேலைகளை வாங்கி பயன்படுத்துவோம். தமிழக நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம். மாலைமுரசு செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் அசோக்.